இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவோ. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தைரியமாக இருக்கக்கூடிய நபர்கள் திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி செய்யாமலே விட்டுருவாங்க. நல்ல ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்ல தைரியமாக எல்லா காரியங்களையும் போய் தைரியமாக எடுப்பாங்க, ரிஸ்க் எடுப்பாங்க, டக் டக் டக்குன்னு முன்னேறி போவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, நான் அப்படி இருந்தேங்க, நான் இன்னைக்கு இப்படி ஆயிட்டேங்க, எனக்கு எங்கே போச்சுன்னே தெரியலங்க, தைரியமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முயற்சியே செய்ய மாட்டாங்க, அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் சுருண்டு சுருண்டு படுத்துக்குவாங்க. அதுக்காக இட் டசன்ட் மீன் அவங்க அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. அதே மாதிரி இவங்களோட ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லௌகீக வாழ்க்கை ஒரு மனிதருக்கு ரொம்ப முக்கிய நண்பர்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியில் இதே தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து சுவாமி கும்பிடுறது ஒரு 10-15 மினிட்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் கமர்ஷியலாகவும் அன்பர்களை ஜெயிக்கணும், பொருளாதார ரீதியாகவும் ஜெயிக்கணும், உங்கள் லௌகீக வாழ்க்கை உங்கள் மனைவி கணவனோட நீங்கள் சந்தோஷமாக வாழணும், உங்கள் குடும்ப குட்டிகளை வந்து நல்லா படிக்க வைக்கணும், அப்போங்கும்போது நல்ல பொருள் வசதியோடு நல்லா வாழ்கிறதுக்கு தான் இந்த வழிபாடுகளை வந்து நீங்கள் சாமியாராக போகணுன்னா அதுக்கு ஒரு அமைப்பு வேணும். அதனால் நீங்கள் சதா சர்வகாலமும் உட்காந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறதெல்லாம் நான் என்டர்டெயினே பண்ண மாட்டேன். அப்போ நீங்கள் கார்த்தால் இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க, ஒரு 15 மினிட்ஸாக 20 மினிட்ஸாக முடிச்சுட்டு அடுத்தது நீங்கள் என்னதுக்காக பிறந்தீங்க அதையும் நீங்கள் புரிஞ்சுட்டு ஓடணும். அப்போ எப்படி பண்ணாலும் நீங்கள் நல்லா உழைக்க உழைக்க தான். இப்போ இது என்ன பண்ணும், ஸ்மார்ட்டாக உங்களை வேலை செய்ய வைக்கும். இந்த ஒரு தெய்வீக சக்தி மனுஷனை நம்பி ஏமாந்து போகிறத விட தெய்வத்தை நம்பி இருக்கிறது வந்து எவ்வளவோ மேல். அப்படிங்கும்பொழுது தெய்வம் கண்டிப்பாக உங்களை கைவிடாது, உங்கள் பக்தி உங்களை கைவிடாது அன்பர்களே. அப்படிங்கும்பொழுது இதெல்லாம் இந்த லெவலில் நீங்கள் வச்சுக்கணும். இதை வச்சு நான் இவ்வளோ நேரம் பூஜை பண்ணுறேன், நிறைய பேர் கால் பண்ணுறீங்க, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நம்ம என்றைக்காக சொல்கிறோமா 8 மணி நேரம் பூஜை பண்ணுங்க, 9 மணி நேரம் பூஜை பண்ணுங்க சொல்ல மாட்டோம். அப்படிங்கும்பொழுது பூஜை பண்ணிவிட்டு அடுத்து வாழ்கிறதுக்குள்ள வழிக்குள்ளே நம்ம போயிடணும் அன்பர்களே. அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி தடையாக இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி மனைவி கணவனை பிடிக்காமல் போயிடும், கணவனுக்கு மனைவி பிடிக்காமல் போயிடும், மார்னிங் லைஃப் எப்படி இருக்கும், நைட் லைஃப் பிடிக்காமல் போயிடும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா உறுதியாக சொல்கிறேன் நண்பர்களே, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது, அதாவது உங்கள் லக்னத்திலேருந்து 3ஆம் அதிபதியில் இருக்கக்கூடிய பிளானட்ஸுக்கு பாதகாதிபதி தசையோ பாதகாதிபதி புத்தியோ அதே மாதிரி அந்த நேரத்தில் அந்த பிளானட்ஸ் கெட்டு போயிருந்தால் இப்போ நான் சொன்ன மேற்கூறிய எல்லா விஷயங்களும் நடக்கும். அப்போ இதுக்கு என்ன தாங்க தீர்வு அப்படின்னு என்னை அடியேன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஜோதிடரை போய் பார்த்துட்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட போயிட்டு நீங்கள் அங்கே போய்ட்டு சாமி அப்படின்லாம் கூப்பிடாமல் அங்கே போயிட்டு நீங்கள் உட்காந்துட்டு ஒரு ரிசர்ச் ரீதியாக பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த பிளானட்ஸ் என்னென்ன பிரச்சனை பண்ணுது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்ன வழிபாடுகள் தெரிஞ்சுக்கணும், அப்போ அந்த வழிபாடுகள் செஞ்சுட்டு எப்படி எப்படி நம்ம சரி செஞ்சுக்கலாங்கிற அந்த கலையை தெரிஞ்சுட்டு நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஒருவேளை நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னு நினச்சா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம், பட் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம் நண்பர்களே. தேவைன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அப்போ நீங்கள் இதை பண்ணிக்கிறதும் அதே மாதிரி இப்போ நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். இந்த லக்னம் அப்படின்னு போட்டுக்கிறல அப்படிங்கிறதுலேருந்து 1, 2, 3 அது லக்னத்தையும் ஒன்றா எடுத்துக்கணும், ரெண்டாவது இதையும் எடுத்துக்கணும், மூணாவது இதையும் எடுத்துக்கோங்க, உங்கள் சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும், ஒருவேளை அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அந்த மூணாவது வீடு வந்து ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல பிளானட்டே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எந்த வீடு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒருவேளை அது மேஷ லக்னமாக எடுத்துக்கலாமே, அந்த மேஷ லக்னத்துலேருந்து எடுக்கும்பொழுது எத்தனாவது கட்டம் வரும், அது மிதுன கட்டம் வரும், அந்த மிதுன கட்டத்தில் ஒரு பிளானட்டுமே இல்லை. அப்போ அந்த சினாரியோவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது யார் வீடு கொடுத்தா அந்த பிளானட்டுக்குள்ள தெய்வம் யார் அந்த தெய்வத்தை வழிபட்டுக்கணும், சரிங்களா. ஒருவேளை அந்த இடத்துல பிளானட் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல ஒருவேளை சுக்கர பகவான் இருக்காருன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி இடத்துல சுக்கர பகவான் இருக்காருன்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா சிவபெருமானோட வழிபாடும் ஸ்ரீரங்கநாதரோட வழிபாடும் செஞ்சுக்கிறது. சரி, அதுலேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்ஸ் போட்டிருக்கோம், அந்த சார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சாரம்னு போட்டிருக்கோம். அந்த சாரத்தில் ஒருவேளை அந்த இடத்துல வரும்பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தோட காலில் அந்த பிளானட் ட்ராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதில் கன்ஜங்ஷன் ஆஃப் 2 பிளானட்ஸ்னு வச்சுக்கலாமே, 2 பிளானட்டாக அங்கே இருக்குன்னா அந்த இதுலேயே போய் பாருங்கள், அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா அதில் என்ன கிரகங்களோட வருதுன்னு பாருங்கள், அதோட தேவதையை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், வந்துடும் சிம்பிள், சரிங்களா. அப்படிங்கும் பொழுது அந்த இதையும் நீங்கள் பண்ணிவிட்டு அந்த சுவாமியவும் கும்பிட்டுக்கோங்க. அப்போ கும்பிட்டுக்கும்போது என்ன இருக்கும், அது பாதகாதிபதி நேரமாக இருக்கும் காலத்தில் வேகமாக அடிக்கிறதுக்கு பதிலாக மெதுவாக அடிக்கும், நல்ல காலமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது ஒன்றா கிடைச்சால் எல்லாத்தையும் பணமாக மட்டும் நினைக்காதீங்க நண்பர்களே. ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு பதிலாக 4 நல்ல விஷயம் நடக்கும் நண்பர்களே. இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க, இதுதான் வழிபாடு ரீதியாக நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது, ரைட். இதே நம்ம தாந்திரிக ரீதியாக நீங்கள் என்ன பண்ணணும் நண்பர்களே, இப்போ தாந்திரிக ரீதியாக நீங்கள் செய்யும் பொழுது முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போயிடுங்க. இந்த குலதெய்வம் கோயிலுக்கு இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வலுப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா குலதெய்வம் கோயிலில் போயிட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலில் பூஜை செய்கிறவர்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அஷ்டதிக்கில் மண் எடுக்க சொல்லுங்கள். அஷ்டதிக்கில் மண் எடுங்கன்னா உடனே இது வாஸ்துவான்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு, அப்படிங்கும்போது அதெல்லாம் கிடையாது. அப்போ அஷ்ட தாரித்ரிய நாசினி அப்படின்னு சொல்லி கூட சில மந்திரங்கள் வரும் இல்லையா. அப்போ அஷ்ட தாரித்ரியங்கிறது 8, சரிங்களா. அப்போ
அப்படிங்கும்பொழுது அந்த எட்டு திசையிலேருந்து மண் எடுத்துக்கலாம் சரிங்களா. அந்த மண்ணை எடுத்துகிட்டு உங்கள் பூசாரிகிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் எடுத்து கொடுத்து சாமிகிட்ட வச்சு கொடுப்பார். இந்த மண்ணை எடுத்து என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் வச்சுருங்க. இந்த மண்ணை எடுத்து வீட்டில் வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்கணும், டெய்லி ஒருவேளை உங்களுக்கு பெண் தெய்வமாக இருந்தால் அரளிப்பூவால் அர்ச்சனை பண்ணுங்கள். இதை எத்தனை நாள் பண்ணணும் அப்படின்னா இதில் மொத்தமாக சொல்லப்படுற நாள் வந்து 27 நாள். இந்த 27 நாள் பண்ணலாம் இல்லை 48 நாள் பண்ணலாம், 27 நாளே பண்ணுங்கள். அப்போ அதில் என்ன பண்ணுங்கள், பெண் தெய்வமாக இருந்தால் அரளிப்பூவில் பண்ணுங்கள், ஆண் தெய்வமாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விபூதி எடுத்துக்கோங்க. இந்த விபூதினாலே எடுத்துட்டு மனசார ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக், ஒருவேளை காளி தேவி தான் உங்களுக்கு குலதெய்வமாக பெண் தெய்வமாக இருந்தால் ஓம் காளி தேவிகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டி வச்சுருக்கீங்கள அந்த மண்ணை அதுக்கு மேலே அதாவது துணியில் வந்து போட்டுட்டே வாங்க. இதை போட்டுட்டே வந்து அன்னன்னைக்கு இருக்கிறத எடுத்து வெளியே போட்டுடணும். அதே மாதிரி அந்த விபூதியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது ஆண் தெய்வமாக இருந்ததுன்னா அந்த விபூதி எடுத்துன்னு நீங்கள் மட்டும் இட்டுண்டே வாங்க. இதை தாந்திரிக ரீதியாக நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது இந்த வச்சிருக்கீங்கல்ல இந்த மண்ணு கட்டி வச்சிருக்கிறது வந்து உங்கள் சுவாமி இடத்துல தான் வைக்கணும், வெளியே கட்ட வேண்டாம். இதை நீங்கள் வச்சுட்டே வாங்க. இதனால உங்களுக்கு என்ன நடக்கும், இந்த 27 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். இந்த பெரிய மாற்றம்ங்கிற ஒரு தைரியம் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் எப்படி எனர்ஜைஸ் ஆவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த சிந்தனைகள் உங்களுக்கு வந்துடும். அதுக்கான வழியை யார் கொடுப்பார்னா உங்களுடைய குலதெய்வமே கொடுக்கும். இதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி விநாயகரோட வழிபாடும் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி இந்த குலதெய்வ வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதோட சேர்த்து ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம்ன்ற மந்திரத்தையும் மனசுக்குள்ளே ஜபம் செஞ்சுட்டே வாங்க. அதே மாதிரி வெற்றி தரும் சிவ வழிபாடுன்னு சொல்லி யூடியூப்பில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு மந்திரம் இருக்கும், அந்த மந்திரத்தையும் போய் பாருங்கள். ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு போட்டிங்கன்னா அதில் சிவனோட ஃபோட்டோவும் இருக்கும், பக்கத்தில் என்னோட ஃபோட்டோவும் இருக்கும், அந்த மந்திரம் வரும். ஓம் ஒருதலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி அப்படின்னு ஆரம்பிக்கும். இது தமிழில் சொன்ன மந்திரம் தான். இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு அதை ஆற்றுல டெய்லி போட்டு விடுங்க. இது நீங்கள் பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல வீரியம் கிடைக்கும், எல்லா வகையிலையும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் நண்பர்களே. இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசு நெய் தேவைனாலும் காராம் பசு நெய் வேணும்னாலும் அதுக்கான கட்டணம் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் சென்னை திருச்சி ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம். பானலிங்கம் இலவசமாக வேணுங்கிறவங்க தாராளமாக சென்னை திருச்சி ஆஃபீஸில் வாங்கிக்கலாம், போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களே. இதே மாதிரி தாந்திரிக பொருள்கள் நிறைய பொருள்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் ஸ்ரீதாந்திரிக்அஸ்ட்ராலஜி.com வெப்சைட்டையும் போய் பார்க்கலாம். ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் டிஸ்பிளேஸ் இருக்கும், அதுக்கான கட்டணங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அனுப்பிச்சி வச்சிருவோம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவோம்.